வணக்கம் மக்களே, நான் உங்கள் திலீப் பாஷா. இன்றைக்கி நம்ம என்ன பொருள் பார்க்க போகிறோன்னா, ரேடியண்ட் டோர் என்ன வந்துச்சு, டஸ்ட்டு ஏர் சவுண்ட் ஸ்டாப்பர். இப்போ இந்த பொருள் வந்து முதல்ல நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸே இல்லை, அது எப்படி அன்பாக்சிங் ஆகும்? அன்கவரிங். அன்கவரிங் புது வார்த்தையாக நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோமா? இல்லை, நன்றி. உள்ளே போய் பாருங்க அங்கிள், நான் பாம்பு தோல் மறிக்கிட்டு. ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்கு. டோர் பாட்டம் சீலிங் ஸ்ட்ரிப், இது வந்து டோரோட 36 அப்படி இல்லைன்னா 39 இன்ச் டோருக்கு வந்து இது வந்து சரியாக பொருந்தும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு கதவுல பார்த்தீங்க அப்படின்னா, அடியில் வந்து ஒரு சின்ன ஒரு சந்து இருக்கும். இப்போ அந்த சந்து வந்து நம்ம எது வச்சு அடைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த சந்து வழியாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் நமக்கு வந்து அது வழியாக ஜில்லுன்னு காற்று வரும். சின்ன சின்ன பூச்சி இல்லை பாம்பு ஏதாச்சும் வரும். அது எல்லாத்தையும் வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இது மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து கதவுல வந்து பொருத்திடலாம். நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ இது போகிறதால என்ன பயன் அப்படின்னா, நமக்கு வந்து மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் ஜில்லுன்னு வந்து வெளியே இருந்து காற்று வரும். அந்த ஜில்லு காற்று வந்து வராமல் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட அறைக்குள்ளே இருக்க சூடான காற்று வந்து அப்படியே அந்த வெப்பம் வந்து உள்ளே வந்து இருக்கும். இது வழியாக வந்து கது வழியாக சின்ன சின்ன பூச்சி பாம்பு அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுக்காக வந்து இந்த பொருள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வந்து நம்ம கதவில் வந்து மாட்டி பார்க்கலாம். வாங்க, இந்த கதவில் மாற்ற முடியுமா? இதுதான் டோர். அதுதான் டோர். ஆனால் இந்த கதவு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. இல்லை, அப்படியே வச்சு மாட்டி விட்டுணுமா? இல்லை, டைட்டாக குச்சிடுதா? என்னாச்சு, எப்படி மாட்டிருக்க? மக்களே, இந்த கதவு வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதனால் எங்கள் வீட்டில் இருக்க கீழே கதவு போயிட்டு நாங்கள் இந்த காணொலியை வந்து தொடர்றோம். அப்படியே நிறுத்திக்கோ, கீழே போயிடலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து கீழே இருக்க கதவுல வந்து வந்துட்டோம். இந்த கதவு வந்து உடையாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதை வந்து கதவுல மாட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. அப்படியே வச்சு தள்ளி விட்டா உள்ளே வந்து போயிடுது. நம்ம இங்கே பிடிச்சா இப்படி வந்து தர தர நிறுத்துக்கலாம். இது வந்து நமக்கு இது வந்து 36 இன்ச் டோர் போல், இது வந்து 39 இன்ச் வரும். இப்போ இது வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஈஸியாக போகுது வருது. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இது வந்து க்ளோஸ் பண்ணாலும் இப்போ இந்த நம்ம கதவு கடியில் இருக்க சந்து வழியாக வந்து எதுவுமே வராது. நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுவாகிடுது, க்ளோஸ் ஆயிடுது. இப்போ இது வந்து நம்ம எடுத்து வந்து இது வந்து நம்ம நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி இது வந்து துவைச்சிக்கலாம். இது வந்து கழட்டுறதும் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. இழுத்தோம் அப்படின்னாலே வந்துடுது. இது ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து தூக்கி போட தேவையில்ல. நம்ம இது வந்து அப்படியே வந்து சோப் போட்டு துவைச்சி திரும்ப வந்து மாட்டிக்கலாம். மாட்டுறதும் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. யார் வீட்டு கதவுலலாம் அடியில் வந்து நிறைய வந்து சந்து இருக்கோ அவங்க வந்து இந்த பொருள் வந்து வாங்கிக்கிங்க. இந்த பொருளுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம், அங்கே போய் வாங்கிக்கிங்க. இது வந்து பயன்படுத்துறது, மாற்றுறது, எடுக்கிறது எல்லாமே சுலபமாக தான் இருக்குது. இதோட தரமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. கதவு வந்து திறக்கிறதுலையும் மூடுறதுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பொருள் வந்து எங்கள் வீட்டு கதவுக்கே வந்து தேவைப்படுறதுனால, ஏன்னா இன்னொரு ரூமில் பார்த்தோன்னா நிறைய வந்து கேப் இருக்கும். நான் வந்து அதில் வந்து மாட்டி விட்டுற போகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து கிவே வந்து கொடுக்கல நம்ம. இது தேவைன்றவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் வாங்கிக்கோங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.